ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஆலப்புழாக்கு வந்திருக்கான்னு கேட்குறீங்க. ஜஸ்ட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு செல்லர் இருக்கார், நம்மளோட தமிழ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த மாதத்துக்கான செல்லர் ஸ்டோரி அவரை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவரை நம்ம பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு, எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த வீடியோவில் என்னோட ஃபேஸும் டல்லாக இருக்கும், வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். என்னென்னா, தண்ணி மாற்றி குடிச்சனால எனக்கு ஒரு சிவியர் கோல்டு அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்பவும் போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவில் இருக்கும். பட் என்னோட குரலும் ஃபேஸும் மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கும், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸெல்ல போட்டோம். ஃபஸ்ட் உங்கள் வீடியோ பார்க்குறப்ப ஒரு எக்ஸல் சீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸல் சீட் போட்டு நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ ஒரு காலத்தில் அந்த டைப் பண்ணேன். ஜிஎஸ்சி வேணும், ஸ்டாக் வேணும் சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் வேணும், பிரிண்டர் வேணும் சொல்லிட்டு எல்லாமே இந்த பக்கத்தில் போட்டு, இந்த பக்கத்தில் வந்து எது இருக்கு எது இல்லைங்கிறத வந்து டைப் பண்ணேன். ஜிஎஸ்சி இருக்கா இருக்கு நம்பர் ஆல்ரெடி ஷாப் ஷாப் வச்சிருக்கனால அந்த லிஸ்ட் போட்டேன். லிஸ்ட் போடுறப்ப நீங்கள் வந்து ஒரு செலராக இப்போ 2.5 மாதத்தில் 5 லட்சம் சேர்ந்து வச்சிருக்கீங்க. ஆனால் இது வந்து சத்தியமாக 100 பேர் இன்றைக்கி செலராக மாறாங்கன்னா 100 பேரால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் அது வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். ஏன்னா கேட்குறவங்க எல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லில் காட்ட எல்லாருமே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க, ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு எது கை கொடுத்துச்சின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த 5 லேக்ஸ் டிராஸ்டிக்கலாக 2.5 மாதம் எடுத்ததுக்கான ரீசன் எப்படி என்னென்னு சொல்லுவீங்க? சார், இந்த 2.5 மாதம் நம்ம ஒர்க் பண்ணோங்கிறத விட்டுருங்க. சரி, அதுக்கு முன்னாடி போகலாம். 2.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 30-45 டேஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிளான் தான் எனக்கு வந்து நெகி சப்போர்ட் பண்ணிச்சு. ஆவரேஜாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிட்ட ஏதாவது பிக் பண்ணி எனக்கு இது இவ்வளோ காஸ்ட் ஆகுது, அமேசானாக இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறேன், கமிஷன் ஷிப்பிங் போய் இவ்வளோ ப்ரைஸ் நிற்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ட்ரேட்மார்க் வந்து ஒரு கண்டிஷன் சார் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டார். ஸோ அதனால் அந்த ட்ரேட்மார்க் அப்ளை பண்ண காசை நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். சார், நீங்களே பிரித்து எண்ணி பார்த்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ இருக்கு. 7500 அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ 7500 கொடுத்துருக்காங்க. சரி, இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதத்துக்கான சக்ஸஸ் ஸ்டோரி கன்னியாகுமரியில் நம்ம தவசி முத்து சாரை நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஜஸ்ட் லைட்டாக ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் குடிச்சிக்காதீங்க. மற்றபடி அவர் நல்லா சவுண்டாக பேசுவார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி நீங்கள் ஒரு சில இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு என் பேர் தவசி முத்து சங்கர் கணேஷ். அப்போ பேர் தவசி முத்துனால தம்பி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே, சவுத் அமரிக்கலாம் தென் அமரிக்கலாம் அரசு தொடக்கப் பள்ளியில் படித்தேன். அது முடிச்சுட்டு அப்புறமா நான் கோயில் எஸ்எல்பி ஸ்கூலில் படித்தேன். அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது முடிச்சுட்டு காலேஜ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தேன். ஓகே, முடிச்சுட்டு எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். எங்கே எம்பிஏ வந்து உதய ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் நார்கோயில் தான். அது முடிச்சு டேரெக்டாக பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு ட்ரை பண்ணேன். ஓகே, நார்மலாக ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப்புக்கு ஒர்க் பண்ணேன். அப்புறமா சென்னையில் ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜாப் கிடச்சிது. ஓகே, பிரான்ச் மேனேஜராக டேரெக்டாக ஆந்திராக்கு போயிட்டேன். ஓகே, அங்கே ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். 5 வருஷம் பிரான்ச் மேனேஜராக வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நெக்ஸ்ட் ஜம்பு ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டேன். ஓகே, ஸோ தெலுங்கானாவில் ஒரு 2 இயர்ஸ் அதுவும் ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தேர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு நமக்கு கோவிட் அஃபெக்ட் ஆனதுனால திடீர்னு அங்கேருந்து நம்ம அங்கே வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிங்களா, அப்போ எவ்வளோ சேலரி வாங்குவீங்க? ஜென்ரல் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணுறப்ப என்ன சாலரி பார்த்திங்கன்னா 48,000 ஃபிக்ஸடு சாலரி வந்துடும். 48,000 ஃபிக்ஸ்டு. ஓகே, அது இல்லாமல் ஒரு 25-40,000 நமக்கு இன்சென்டிவ்ஸ். ஸோ இது சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 90+ வரும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 50 மேல போயிடும். இங்கே ஐ மீன் ஆந்திராவில். ஆந்திராவில் வாடகை, நம்ம ட்ராவல் பண்ணுறது, ஃபுட்டு, அக்காமடேஷன், ஃபேமிலி கூப்பிட்டு போகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப செலவாகிடும். இப்போ திடீர்னு இந்த ஜென்ரல் மேனேஜர் வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கி வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பிஸ்னஸ் மட்டும் பண்ண சொல்ல முடியாது, ஷாப் வச்சுருக்கீங்க. எப்படி இதை ஒரு முடிவெடுத்து ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்தீங்க? ஐ மீன் அந்த ட்ராவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் எல்லாருமே தெரியும் எவ்வளோ ப்ரெஷர். ஓகே, ஸோ யாராவது தப்பு பண்ணால் நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். A to Z சும்மா வரவங்களுக்கு நம்ம எல்லாமே நம்ம ட்ரைனிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரிசல்ட் எடுக்கணும், கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எம்டியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், கம்பெனி சைடில் வரவங்க எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ஒரு வேலை நல்லாயிருக்கும், நல்ல ப்ரெஷர் நல்லா நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கோவிட் வந்துட்டு டேரெக்டாக நம்ம பேக் பண்ணிட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ திரும்பியும் சரி, திரும்பியும் ஜாபுக்கு போனோமா, நம்ம அதே கஷ்டத்தை நம்ம ஓனாக பண்ணால் எல்லா இன்கம் நமக்கு தானே வரும். இது முன்னாடியே தெரியாது சார். இன்னும் ஏன் கேட்குறேன்னா, வேலைக்கு போயிட்டீங்க எப்படி தான் எல்லாருக்குமே தெரியும், வேலையாக கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் தான் செய்யும், பிஸ்னஸ்ஸும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிச்சு? நமக்கு ஃபஸ்ட்டு ஆசை வந்து பிஸ்னஸ் மட்டும் தான் ஆசை. எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை தான். எங்கள் அம்மாவோட மோட்டிவ் என்னன்னா, நீ வந்து நல்ல பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி செட் பண்ணாலும் நாங்கள் அந்த மாதிரி வேலை இல்லை. எல்லா பிஸ்னஸ் பீப்பிளோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பையன் வந்து ஒயிட் கலர் ஜாப் அதனால அங்கே போயிட்டோம். ஓகே, ஸோ திரும்ப வந்தோடனே அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. சரி, நம்மளும் பக்கத்தில் இருக்கு, நல்லாயிருக்கும், இங்கே ஒரு ஜாப் பண்ணிக்கலாம் தான் இருந்தோம்.
ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் கேட்குற ஒரு சின்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காமிச்சாங்க. ஓகே, வாடகை கேட்டால் 2000 ரூபாய், அட்வான்ஸ் வந்து 10000 ரூபாய் தான் சொன்னாங்க. ஓகே, ரெண்டாயிரம் ரூபாய் தான். ஓகே, அட்வான்ஸ் 10000 ரூபாய் கேட்டாங்க. சரினு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் பண்ணிட்டோம். ஸோ எதை பண்ணாலும் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து வேலையை விட்டு வந்துறப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த ஸ்டேட்டஸில் வச்சிருக்கப்ப ஒரு நல்ல வீடியோ பார்த்துருந்தேன். அது எப்படின்னா, ஒரு நல்ல மியூசிஷியன், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ரோட்டில் உட்காந்து நிறைய பானை இந்த இதில் இருக்கல அதெல்லாம் வச்சுட்டு ரெண்டு இது இதை வச்சுட்டு சவுண்டு ட்ரம்ஸ் பண்ணார். அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து என்ன புரிஞ்சுட்டேன்னா, நம்ம எங்கே இருக்கணும், எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோங்கிற பிரச்சனை இல்லை. டேலண்டட் பீப்புள் கண்டிப்பாக சர்வே பண்ணுவாங்க, மேலே வந்துருவாங்கிறது இதில் வந்து ஸ்ட்ராங்காக நம்பணும். யூ மீன்ஸ் ஆடியன்ஸை எங்கே இருந்தாலும் பிடிச்சிடலாங்கிறது வந்து நம்பி தான் நான் ஃபஸ்ட் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணேன். இது ஷாப்புக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறது? ஷாப்புக்கு ஒரு 3 லாக்ஸ் ஸ்டார்டிங் ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணோம். 3 லாக்ஸ் ஸ்டாக் மீன் ரெண்ட் 2000 ரூபா, அட்வான்ஸ் 10000 ரூபா. பட் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த டேபிள் வாங்குறது, இந்த உள்ளே செட் பண்ணுறது, பெயிண்டிங், அப்புறமா பேசிக்காக யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. இல்லை நம்ம பிசினஸ் பண்ணுறாங்க, எனக்கு கிரெடிட் பண்ண கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேசிக்கில் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பைசா கொடுத்து தான் வாங்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மாதம் பில்லிங் பண்ணுறது பொறுத்து அவங்க கிரெடிட் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஸ்டார்டிங்கில். ஸ்டார்டிங்கில் ஓவராலாக 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து ஆஃப்லைன் பிஸ்னஸ். எல்லா சரி, ஆஃப்லைன் வந்து ஆன்லைன் மைக்ரேட் ஆகும்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு? அது டிபெண்ட் அப்பான் ஒவ்வொருத்தருக்கு. உங்களுக்கு பர்டிகுலராக எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸெல்ல போட்டோம். ஃபஸ்ட் உங்கள் வீடியோ பார்க்குறப்ப ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு எக்ஸல் சீட் போட்டு. ஓகே, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ ஒரு காலத்தில் நான் டைப் பண்ணேன். ஜிஎஸ்டி வேணும், ஸ்டாக் வேணும் சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் வேணும், பிரிண்டர் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பக்கத்தில் போட்டு, இந்த பக்கத்தில் வந்து எது இருக்குது எது இல்லைங்கிறத வந்து டைப் பண்ணேன். ஜிஎஸ்டி இருக்கா இருக்குது நம்பர் ஆல்ரெடி ஷாப் ஷாப் வச்சிருக்கனால அந்த லிஸ்ட் போட்டேன். லிஸ்ட் போட்டப்போ நான் பார்க்குறப்ப ஃபஸ்ட் நம்மளோட கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் பண்ணதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப பஜாஜில் வந்து எனக்கு ஆப்ஷன் வந்துச்சு. பஜாஜ் பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன். ஓ, இஎம்ஐ ஆப்ஷன் வந்துச்சு. அதில் வந்து கம்ப்யூட்டர் வாங்கினேன், மந்த்லி 3000 பேமெண்ட் பண்ணேன். ஓகே, நீங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் வாங்கணுங்கிறது எல்லாரும் என்ட்ரி லெவலில் நம்ம வாங்கினோம்னு வைங்களேன். அப்போ யோசிச்சேன், இப்போ என்ட்ரி லெவலில் நம்ம வாங்குறோம், ஒரு நாளைக்கு 1 ஆர்டர் 2 ஆர்டர் வரைக்கும் ஈஸி. திடீர்னு நாளைக்கு நமக்கு 100 ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த செட்டு தாங்கமான்னு நினச்சி. பட் ஆனால் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு கூட பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணனா, ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல இது வாங்கிட்டேன். ஓகே, ரைசன் கான்ஃபிகரேஷனில் நல்ல பிரிண்டர்ஸ். எவ்வளோ ஆச்சு பிரிண்டர்ஸ்? என்ன பண்ணனா பேசிக் பிரிண்டர்ஸ்லாம் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணனா, சரி அது வாங்கினாலும் கேட்டரேஜ் அடிக்கடி மாற்றணுங்கிற ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அந்த இங்க் டேங்க் பிரிண்டர் வாங்கிருங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணனா, பிரிண்டர் வந்து நான் பக்கத்து ஷாப்பில் போய் தான் எடுப்பேன். ஒரு பிரிண்டிங் சென்டர், ஒரு பிரிண்டர் நாங்கள் வந்து 5 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு காப்பி, ஒரு காப்பி அவ்வளோ வராது. இங்கே இந்த கிராமத்துக்கு அவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு காப்பி, ஒரு நாளைக்கு நான் 5 காப்பி எடுத்தேன்னா 25 ரூபா. ஓகே, ஒரு வாட்டி என்னாச்சுனா, இவர் நான் ஒரு ஆர்டர் வந்து ஃபஸ்ட் 2-3 வரப்போ நமக்கு பெருசாக தெரியல. ஃபஸ்ட் நான் பிரிண்டர் வாங்கலை. ஸோ ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ அந்த கடைக்கு பே பண்ணு கேட்டால் 100 ரூபாய் பே பண்ணோம். எப்படி பே பண்ண அப்படின்னு கேட்டால், அமேசான் இவ்வளோ சேர்த்து நமக்கு 20 காப்பி ஆயிடுச்சுங்க, நல்ல 100 ரூபாய் பண்ணாங்க. ஸோ அதே என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக சரி நம்மளும் ஒரு பிரிண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பஜாஜில் இஎம்ஐ போட்டிருந்தால ஃபஸ்ட் இஎம்ஐ சக்ஸஸ் பண்ணால் அவங்களே திரும்ப கால் ஃபார் பண்ணோம், என்ன ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திரும்ப இஎம்ஐயில் வாங்கினேன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து எவ்ரி வீக் எனக்கு பேமெண்ட் வருது. ஓகே, அமேசான்லேருந்து எவ்ரி வீக் எனக்கு பேமெண்ட் வரும், அதனால் எனக்கு இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் நல்ல இந்த பிரிண்டர் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு 6000 பிரிண்டர் வரும். ஸோ அப்புறமா நம்ம இங்க் ரீஃபில் பண்ணலாம். ஸோ அதனால் இது காசு கெட்டிங் ப்ளஸ் அது இதுலேருந்து இப்போ அந்த கடைக்கு பே பண்ணுற மாதிரி நான் டேரெக்டாக இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவர் வந்து 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஷாப் ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் ஈஸியாக ஆன்லைன் கூட நடந்துட்டாரு. பட் பார்க்குற அவங்களால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்லைனில் நம்ம பண்ணுறது வந்து நான் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும்னா, ஒரு இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும். உண்மையிலே நீங்கள் ராக்கெட் ஓட்டவங்களை போய் என்கொயரி பண்ணிங்கன்னா, சார் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிலவங்க வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுறவங்களோட ஸ்டோரிகள்லாம் நம்ம பார்த்துருக்கேன். அந்த மேனகான்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டில் உட்காந்து பக்கத்தில் ஆர்டர் வந்த அப்புறம் நான் போயிட்டு வாங்கிட்டு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து சீட்டு கவர் கொடுக்குறாரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், இந்த மாதிரிலாம் நாங்கள் யூனிக்காக பண்ணுவோம் சார் அப்படிங்கிறவங்க வந்து, நீங்கள் அவங்கள்ட்டலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டீரியலுக்காக வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வர தங்கவேல் அவர் வந்து ஸ்டார்டிங்கில் 5000 ரூபாயில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நம்ம ஷாப்பு வந்து ஸோ எல்லாரும் தெரியும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்பேர்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாம் மல்டி ப்ராடக்ட் பண்ணுங்கிறதுனால ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக. சார் நீங்கள் வந்து ஒரு சிலராக இப்போ 2.5 மாதத்தில் 5 லட்சம் ரூபா சேல்ஸ் எடுத்துருக்கீங்க, ஆனால் இது வந்து சத்தியமாக 100 பேர் இன்றைக்கி சிலராக மாறானா 100 பேரில் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. நான் அதை வந்து பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். ஏன்னா கேட்குறவங்க எல்லாமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காட்ட எல்லாருமே சக்ஸஸ் ஆக மாட்டாங்க, ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது.
பட் உங்களுக்கு எது கை கொடுத்துச்சின்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த 5 லேக்ஸ் பிளாஸ்டிக்லாம் ஒரு 2.5 மாசம் எடுத்ததுக்கான ரீசன் எப்படி என்னன்னு சொல்லுவீங்க சார்? இந்த 2.5 மாசம் நம்ம ஒர்க் பண்ணோங்கிறத விட்டுருங்க. சரி, அதுக்கு முன்னாடி போகலாம். 2.5 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 30-45 டேஸ் ஸோ அந்த பிளான் தான் எனக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கோர்ஸ் வாங்கிட்டோம், எல்லாரும் வாங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட், சரி பே பண்ணி வாங்கிடுவோம். வாங்கின அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுவேன். பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணேன் எல்லாமே. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கிளிப்லேயே சொல்லி விட்றது மாதிரி, ஒரு குழந்தைக்கு வாயில் எப்படி ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேசுகிற ஸ்லாங் வந்து, நீங்கள் பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் வந்து டெப்த்தாக எல்லாத்துக்குமே புரியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, உங்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் உள்ள வராங்க. சரி, ஸோ அந்த மாதிரி நம்மளோட பார்க்குறப்ப ஒரு எல்லா வீடியோவும் 4 வாட்டி ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓ, அவ்வளோ பொறுமை இருக்குது. அவ்வளோ பொறுமையாக பார்ப்பேன். ஃபஸ்ட் ஒரு வாட்டி பார்ப்பேன், புரியாது, திரும்ப பார்ப்பேன், புரிஞ்ச மாதிரி இருக்கும், திரும்ப இருக்க பார்ப்பேன். 4 வாட்டி ஒவ்வொரு வீடியோவும் திரும்ப பார்ப்பேன். சும்மா நான் ஒர்க் பண்ணுறப்ப பார்க்க மாட்டேன், இந்த உட்காந்து ஹெட்ஃபோன் வச்சுலாம் பார்க்க மாட்டேன். வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா நான் பார்ப்பேன். ஒரு 8:30 போகிறேன்னா 8:30 ஒரு 9:30 இல்லை மார்னிங், 7 மார்னிங்னா ஒரு 7 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அந்த டைமில் போகும். அது பார்க்குறப்ப எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம். ஓகே, ஐ மீன் கான்ஷியஸாக நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோ 4 வாட்டி பார்ப்போம். சில டைமில் இங்கே டெக்னிக்கல் வேலை யூஸ் பண்ணும்போது எனக்கு புரியாது, அது திரும்ப நான் போட்டு கேட்பேன். ஸோ கேட்குறப்ப நீங்கள் சில விஷயங்களை வந்து நல்லா இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வராதிங்க, நீங்கள் கொண்டு வரப்போ நிறைய கொண்டு வாங்க. ஸோ அதை வந்து நம்ம யூனிக்காக உன்னிப்பாக கவனித்து எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தை, ஃபஸ்ட்டு குழந்தை பேசிக்கில் எப்படி வருது, அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்குறோம், எப்படி ஃபீட் பண்ணுறோம், எப்படி கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வரோம், இதெல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிது. எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு பண்ணேன். ப்ரொஃபஷனல் மீன்ஸ் எப்படி சொல்லுங்க? ஒரு ஸ்டுடியோ, இப்போ என்னோட ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கணும்னா நான் கண்டிப்பாக டேரெக்டாக ஒரு ஸ்டுடியோவில் உள்ள கேமரா ஈஸியாக நீங்கள் எடுக்கலாமே. இந்த ஒயிட் பாக்ஸ் வச்சு ஏதாவது கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகும், நம்ம அதில் உட்காந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அப்போ அவங்ககிட்ட அதுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ, ஒரு செட் ஆஃப்ல ஒரு 8 ஃபோட்டோ இருக்கும். ஓகே, ஒரு ப்ராடக்ட் 8 ஃபோட்டோ 8 ஃபோட்டோ அதில் அவங்க வந்து 40 ரூபாய் கேட்டாங்க. 8 ஃபோட்டோக்கு 8 ஃபோட்டோ சேர்த்து 40, அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு 8 ஃபோட்டோ. நான் 12 வேணா 12 கொடுப்பாங்க, 4 வேணா 4 கொடுப்பாங்க. அதில் நான் பிக் பண்ணிக்கேன். அவங்க வந்து 8 ஃபோட்டோ பண்ணிவிடுவாங்க, நல்லா இல்லைன்னா பிக் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒரு செட்டுக்கு 40 ரூபீஸ் கேட்டாங்க. அப்புறமா நான் சொன்னேன், இல்லை இல்லை நான் கண்டிப்பாக 50 ஃபோட்டோக்கு மேலே எடுப்பேன்னு சொல்லி பார்கன் பண்ணலாம். அவங்க 25 ரூபீஸ் பண்ணிவிடுவாங்க. அக்கௌண்ட் லான்ச் பண்ணுறப்ப கூட நானும் உட்காந்து எல்லாமே கூட உடன்பட்டு எல்லாமே பண்ணல. ஓகே, ஸோ நான் உங்கள் வீடு பார்த்தா நம்ம புரிஞ்சிடும். சரி, ஸோ இதை இப்படி தான் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் அதே 4 வாட்டி நீங்கள் சொல்லுவீங்க, இதை நீங்களாக பண்ணாதீங்க, நம்ம டீம் இருக்காங்க, அவங்களே நம்ம உங்களுக்கு ஃப்ரீயே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் நான் சாருக்கு என்ன பண்ணுறேன்னா, டேரெக்டாக கொடுத்துட்டு அவங்கள நல்லா கோஆர்டினேட் பண்ண. ஓகே, அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை இது இந்த ஃபோட்டோ இப்படி தான் நல்லா வச்சிருக்கலாம், அதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அவங்க யூனிக்காக கவனித்து சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அவ்வளோ பொறுமையாக நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக நம்ம எல்லாமே பண்ண முடிஞ்சது. ஸோ எங்களோட சர்வீசஸ் லைக் கோர்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே தான் ஃப்ரீலான்ஸ் டீம் ஆடிட்டிங் சப்போர்ட் கொடுக்குறோம், ட்ரேட்மார்க் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ அது அந்த ஏஜென்சிலாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க? அது உங்களோட வாட்ஸ்அப்பில் நான் ஒரு இது கேட்டோன்னா இடத்துல நான் ரிப்ளை வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ ட்ரேட்மார்க் கூட சார் வேணும்னு கேட்டோன்னா அவங்க நம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் வந்து அந்த கோர்ஸ் லான்ச் பண்ணி கொடுத்தாங்கல்ல, நம்ம உங்கள்கிட்ட இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தீங்க இல்லையா? இப்போ நான் நிறைய இடத்துல சொல்கிறேன்னா, ஒன்று கொண்டு வந்து ஹீட் ஆகிறவங்க இருக்காங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து ஹீட் ஆகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதுனால உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாச்சு நினைக்கிறீங்களா? 100% எப்படி சொல்கிறீங்க? நம்ம நிறைய ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நம்ம ஆட்டோமொபைல்ஸ் தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாருனா, டேரெக்டாக ஒரு பிரேக் ஷூவோ இல்லாட்டி ஒரு கியர் லிவரோ சர்ச் பண்ணுறாரு. அவர் வந்து நம்ம லிங்க் பக்கம் பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்தோடனே அவருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாம் தெரியுது. அவருக்கு பிரேக் லிவர் மட்டும்தான் அவர் வந்து தேட வந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா அடுத்தது கிளச்சில் இருக்கும் பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் சேஞ்ச் பாக்கெட் இருக்கும். ஓகே, ஸோ ஹெட்லைட் இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் 3-4 ப்ராடக்ட் பிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ வந்திருப்பாங்க. அவங்க பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் வரும். நமக்கு ஆர்டர் வரப்போ ஒரு ஆர்டர் போய் 4 ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அதை நீட்டாக 4 ஒரே பாக்ஸில் அதுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 4 ஆர்டர் வந்தால் நீங்கள் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அது எல்லாமே வந்து ரீஷூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறது இப்படி தான் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டவுட்ஸ் காமன் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு வந்து 2 ஆர்டர் வந்துருக்கு சார், ஒரே ஆர்டர் இருந்து. ஓகே, அப்போ நாங்கள் 2 பாக்ஸ் போட்டு 2 லேபிள் ஒட்டுமா? அப்படிலாம் இல்லை, 4 ஆர்டர் வந்துருக்கு. ஒரே கஸ்டமர்ட்ட வந்து 10 ஆர்டர் கூட, 10 ப்ராடக்ட் கூட நம்ம என்ன பர்பஸ் கூட வாங்கினாங்க? ஏன்னா எனக்கு ஒரு வண்டிக்கு ஒரு பொருள் தேவைன்னா ஒன்று தானே வாங்குவேன், 10 வாங்கினேன் சார் பண்ணுவாங்க. ஒரு பொருள் இல்லை சார், ஒரு வண்டிக்கு 10 பொருள் தேவைப்படும். ஐ மீன் பக்கத்தில் சின்ன சின்ன பொருள்லாம் தேவைப்படும், அவங்க ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீட்டெயில் ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமம் எனக்கு வரக்கூடிய ஆர்டர், நீங்கள் அவங்க டெலிவரி அட்ரஸ் கொடுக்குறது எப்படி இருக்கும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கும், சில பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட அட்ரஸ் இருக்கும். நம்ம ஃபுல்லாக படிப்போம் எங்கேருந்து வாங்குறாங்க, யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தா. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இல்லை, அதனால தான் அவங்க ஆன்லைனில் எடுத்து செட் பண்ணி வாங்கிடுறாங்க நினைக்கிறேன். இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவர் நல்ல ப்ரீமியம் பைக் வச்சிருக்காரு, அது ஸ்பேர் வேணும். ஸோ அவர் போயிட்டு ஒரு ஷாப்பில் போய்ட்டு இருக்கா இருக்காருக்கான்னு கேட்க முடியாது. அவங்க டக்குன்னு பார்க்குறாங்க, லிங்க் கிளிக் பண்ணுறாங்க, அதில் வருது வாங்கிடுறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்கள் ஷாப் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ்க்காக எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க சார்? மார்னிங் 9:30 ஓப்பன் பண்ணுவோம், ஈவினிங் 7:30 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவோம். ஈவினிங் 7:30 மார்னிங் எங்களுக்கு வந்தோடனே 9:30 சிஸ்டர் ஆன் பண்ணி அமேசானில் என்ன ஆர்டர் இருக்கு பேக் பண்ணி அந்த மாதிரி வச்சிடும். ஓகே, அப்புறம் மீஷோவில் என்ன ஆர்டர் வந்திருக்கோ பேக் பண்ணி வச்சிடும். இது எல்லாமே எங்களுக்கு ஒரு 1/2 ஹவர் to 1 ஹவர்ல முடிஞ்சிடும். பேக்கிங் போட்டு 1/2 to 1 ஹவர் முடிஞ்சிடும்.
அது முடிஞ்சோம்னா இன்வென்ட்ரி செக் பண்ணுவோம். ஓகே, எது இது நமக்கு, ஏன்னா அதே காட்டும், நீங்கள் ஒரு மாதத்தில் இவ்வளோ வித்துருக்கீங்க, உங்களை இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி அதே காட்டணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னா திரும்ப வந்து சில இடத்துல பொருள் கிடைக்கும், சில இடத்துல பொருள் கிடைக்காது, கிடைக்காது வேறு இடத்துல நாங்கள் சர்ச் பண்ணி வாங்கிடுவோம், வாங்கி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1 hour, இந்த சர்ச்சிங் ஒரு 1/2 hour, அவ்வளோதான் வரும். ஸோ 1.5 hour நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா இகாமர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ்ன்ற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய, இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு 7% வரும், சிலவங்களுக்கு 10% வரலாம், சிலவங்களுக்கு 50% வரலாம். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43% ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி எனக்கு வந்து 27% இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுறேன். 27 ரொம்ப அதிகம் தான். ஸோ ஒவ்வொரு ரிட்டர்ன்ஸையும் நாங்கள் படிப்போம், அது எதனால் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சிலது பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து அந்த கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ண முடியல, அன்டெலிவர்டு வரும். ஓகே, சில இது வந்து கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வரும். ஓகே, கஸ்டமர் கையில் போய் கிடைக்காம அவங்ககிட்ட பேமெண்ட் இல்லை, அந்த ரீசன்னால நமக்கு ரிட்டர்ன் வந்து கொரிய ரிட்டர்ன், கொரிய ரிட்டர்ன் அந்த மாதிரி. ஸோ நிறைய அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். சில பொருள் வந்து கஸ்டமர் கையில் கிடச்சிட்டே ரிட்டர்ன் வரும், அது நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். எப்படின்னா அவங்களே கமெண்ட்ஸ் போடுறாங்க, பேக்கேஜ் சரியில்லை, அதனால ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு, இல்லை உடஞ்சிருச்சு, ஸோ இந்த குவாலிட்டி என்ன பெட்டராக பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம அதை கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு ஓனாக அவங்க கற்றுக் கொடுக்குற பார்த்து பண்ணுறதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து குயிக்க டெலிவரி ஆர்டர் பண்ணி, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா பார்த்தீங்கன்னா எனக்கு 3 days டெலிவரி ஆகிடும். நான் வந்து என்னென்னா 1 day போட்டிருக்கேன், எனக்கு காலைல 9:30 வந்தோம்னா எல்லாமே பிரிண்ட் எடுத்து வச்சோம், அவங்க 11 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க, நெக்ஸ்ட் டே சேலம் போவோம், அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த டெஸ்டினேஷன் அந்த ஏரியா இருக்கோ டேரெக்டாக டெலிவரி ஆகிடும். இந்த 3 sides நமக்கு ஆர்டர் நிறைய வர்றதுனால ஈஸியாக அந்த சைட்லேருந்து ரொம்ப ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகாது. எனக்கு ஆகிற இது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஈஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் இங்கேருந்து போகிறதுக்கே 8-9 days ஆகிடும். ஓகே, ஸோ சில கஸ்டமர் வந்து அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு பக்கத்தில் வாங்கிக்கலாம், மேபி வாங்கிருக்கலாம். ஸோ இதனால் ரிட்டர்ன்ஸ் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து ஸ்டேட் வைஸ் டைம் ஆகுதுனால நீங்கள் எஃபிஐக்கு ட்ரை பண்ணுறது, ஏன்னா எஃபிஐக்கு வைக்கும்போது ஒரு ஸ்பீடாக இருக்கும் இல்லையா டெலிவரி டைம். நம்ம நெக்ஸ்ட் மூவி அதான், இப்போ ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ வச்சிட்டோம், 2 மாதம் ஆச்சு அடுத்த ஸ்டெப் இனி எஃபிஐயில் தான் மூவ் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ணலாங்கிறது தான் பிளானிங். ஷோர், என்னோட ரிட்டர்ன்ஸ் வரது வந்து நம்ம கெஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இப்போ நமக்கு ஆவரேஜ் 30% நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஒரு மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 எனக்கு 100 ப்ராடக்ட் சேல் ஆயிருந்தா அடுத்த மாதம் கண்டிப்பாக 120-120 ப்ராடக்ட் நான் ஆகும். ஓகே, அந்த 30%ல் எது ரிட்டர்ன் ஆகும் நமக்கு தெரியும். ஓகே, அந்த சிஸ்டத்தில் எது ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த அடுத்த மாதம் கண்டிப்பாக 100 பொருள் வாங்கணும், ஆனால் நான் 70 பொருள் தான் இங்கே ரிட்டர்ன் அப்படி டேக்கிள் பண்ணிக்கிறேன். ஆமாம், அப்படி டேக்கிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏன்னா ரிட்டர்ன் வரது வந்து அந்த 30%ல் 28% நம்ம எப்படியே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ நீட்டாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம பண்ணலாம். அதை ரீ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நினச்சிருக்கோம். ஐயோ ரிட்டர்ன் அடிச்சு ரிட்டர்ன் அடிச்சுக்கிட்டானா, ஏன்னா எல்லாம் காமன் தான், எந்த பிசினஸ் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரல் மேனேஜர் ஒர்க் பண்ணுறீங்க, ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ கடை வச்சிருக்கீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ்க்கு வந்துருக்கீங்க, இதில் எது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கு நினைக்கிங்க, எது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? பிடிச்சிருக்கு ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்குது சார், லைஃப் கூட நான் இருக்குது, லைஃப்பை வந்து கொண்டு போகிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உண்மையில அதை நான் எப்போ யோசிக்கிறேன்னா, ஆந்திரா எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி வீட்டையும் ஃபேமிலியும் பக்கத்தில் வச்சு பார்க்குறது யாருக்கும் அவசியம் கிடைக்காது. ஃபேமிலி ஐசி பார்த்துக்கலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்குது, நிறைய யோசிக்க டைம் கிடைக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன்னா அந்த கம்பெனி மட்டும் தான் நான் பற்றி யோசிக்க முடியும். அங்கே டார்கெட் எப்படின்னா இந்த மாதம் ஒரு 100 units பண்ணிருக்கேன்னா அடுத்த மாதம் 30% ரைட் பண்ணுவாங்க, அப்போ அந்த 30% ஓடணும், அதுக்கு அடுத்த மாதம் 130-150 ஆகிடும். ஏன்னா எந்த ஓனரும் வந்து இல்லை நீ 100 பண்ணிட்டப்போ எனக்கு சந்தோஷம், அந்த நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 80 units பண்ணி கொடுத்தா போதும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடனாலும் இன்னும் இருக்கவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அமேசானில் அப்படி கிடையாது, டார்கெட் இல்லை, என்கிட்ட ஸ்டாக் இருந்தால் நான் அதிக போகிறேன், எனக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த எனக்கு நிறைய பணம் வேணும்னா நான் நிறைய ஸ்டாக் வச்சு நான் நிறைய சேல்ஸ் பண்ணும், அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணும், இப்போ கேம்பெயின் பண்ணும். வேறு அது இல்லாமல் அதான் கேட்க வந்தேன், நீங்கள் வந்து இப்போ 4 lakh மேலே சேல்ஸ், ஐ மீன் 5 lakh சேல்ஸ் எடுத்துருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக வந்துச்சா இல்லை கேம்பெயின்ஸ் எதாவது ரன் பண்ணிக்கலாம்? நம்ம கேம்பெயின்ஸ் கூகுளில் வந்து கேம்பெயின்ஸ் இருக்குது, ஸோ அதில் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுவோம், அவங்களோட லிங்க் அதில் வச்சுருவோம். கஸ்டமர் போயிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட நீங்கள் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பீங்க, கஸ்டமர் எங்கே போய் தேடுவாங்க, சில இது வந்து வேறு ஏதாவது தேடுவாங்க, அதில் நம்ம பொருள் போய் நிற்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. அதில் நீங்கள் கூகுள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் சொல்லுவீங்க, நாங்கள் கொஞ்சம் தேடுதல் நிறைய இருக்கும், வேணுங்கிற வந்து டேரெக்டாக கூகுளில் போயிட்டு அதில் போய் சர்ச்சில் போயிட்டு அந்த பேரை கொடுப்பாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த நீங்கள் எங்கெங்கலன்னு சொன்னீங்களோ அங்கங்கே நம்ம லிங்க் அமைச்சிட்டோம். ஓகே, ஸோ கஸ்டமர் போயிட்டு அந்த கீவேர்டை போட்டோம்னா நம்மளோட லிங்க் வந்துடும், அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நம்ம ஸ்டோர் வந்துடும். கஸ்டமர் போயிட்டு அமேசானில் போயிட்டு எனக்கு இந்த பொருள் வேணும் டைப் பண்ண ஒரு 100 competitor இருப்பாங்க, அதில் வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருப்போம் தெரியாது, அவர் நம்ம பொருளை எப்படி கிளிக் பண்ணுவாங்கிறது தெரியாது. ஸோ இதில் போனோம்னா டேரெக்டாக நம்ம லிங்கில் போன உடனே நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங் எல்லாமே அவங்களுக்கு அமைச்சோம், அவர் ஒரு பொருளுக்கு வந்துருப்பாரு கண்டிப்பாக அவர் எடுத்து போய் 3 பொருளாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஈஸியாக அந்த 5 lakh வந்து. சார் இப்போ வந்து ஒரு விஷயம் கேட்கணும் சார், ஆவரேஜாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எதாவது பிக் பண்ணி எனக்கு இது இவ்வளோ காஸ்ட் ஆகுது, அமேசானாக இவ்வளோ சேல்ஸ் பண்ணுறேன், கமிஷன் ஷிப்பிங் போய் இவ்வளோ ப்ரைஸ் நிற்குது அப்படி இதை சொல்ல முடியுமா? சொந்த ப்ராடக்ட் தான் இது, வந்து பைக்கோட ஸ்பீடோமீட்டருக்கு மேலே வரக்கூடிய செல் வரும்.
இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து நார்மலாக அது மீட்டர் செல்லில் ஏதாவது ஆயிடுச்சு இல்லை ரெயின் டைமில் போயிடுச்சுன்னா அது மீட்டர் செல் அந்த சைட்லலாம் சில நேரம் வந்து தண்ணி உள்ள ஏறி அந்த மீட்டரை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. திரும்ப அந்த கஸ்டமரை வந்து அந்த மீட்டர் மாத்தினா 9000 ரூபாய் செலவாகும். ஸோ இதுக்கு எனக்கு லேண்டிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு 200 கிடச்சிட்டு வந்து இப்போ 300 கிடைக்குது. ஓகே, எனக்கு ஷிப்பிங் கமிஷன்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 450 ஆகிடும். ஓகே, நம்ம ஒரு 750 நம்ம பண்ணிட்டு உங்களுக்கு ஆவரேஜாக எவ்வளோ நெட் இன்கம் கிடைக்கும்? 250 ரூபீஸ் கண்டிப்பாக வந்து 250 ரூபீஸ் பர் பீஸ்க்கு நம்ம. ஏன்னா நிறைய பேர் சேல்ஸ் மட்டும் பகிரங்கமாக காட்டுறீங்க, நெட் இன்கம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் 250 கொஞ்சம் வேரி ஆகும் சார், 30-50 ரூபா. ஏன்னா நார்த் ஜோன் போனால் ஷிப்பிங் சார்ஜ், ஆமாம் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துடும். ஸோ 250 கண்டிப்பாக நமக்கு கையில் நிற்கும் ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம இது மட்டும் இல்லை, எல்லா பொருளுக்கும் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். பர் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன 3 ஆர்டர் தான் வந்தது, அப்புறமா டபுள் டிஜிட்டில் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 15-20 பண்ணி கொடுத்துருக்கோம் பர் டேக்கு. நான் கண்டிப்பாக வந்து 15 ஆர்டர்லேருந்து 20 ஆர்டர் நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நான் எங்கள் கவுண்டரில் வந்து ஒரு பீஸ் கூட நான் இதுவரை எடுத்தே கிடையாது. ஃபஸ்ட்டு கடை திறக்கிறப்ப ஆர்வ கலரில் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். ஓகே, ஸோ நீங்கள் லிஸ்டிங் மூணு நிறைய கொண்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, ஃபஸ்ட் வந்து நான் ஃபாஸ்ட் மொபைல் மட்டும் தான் வந்து நான் பர்பஸாக சொல்லலை. என்ன ரீசன்னா வந்து 10 கொண்டு வந்தால் அதில் 2 ஹிட் ஆகும், 2 வச்சு ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணா ஃபஸ்ட்டு என்ன ஒரு 10 ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ அதே நான் அவங்க வந்து பண்ணோம். அமேசானில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு அமேசான் அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுறது, டிஸ்டிங் பண்ணுறது அவங்க வந்து சேல் பண்ணால் அவங்க கமிஷன் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணேன். பண்ண ஒரு 2-3 நாளே இது 0 ஸ்டாக் ஆகிடுச்சு. அப்புறமா நான் பொருள் வாங்குறவன்ட்ட கேட்டேன், அவங்கள்ட்ட அது டிஸ்டாக் நிறைய இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து ஒரு 20-30 அந்த சப்ளை வந்து கரெக்டாக கொண்டு வந்து சும்மா போட்டு பாருங்கள், சேல் நல்லா போச்சுன்னா அதை நிறைய ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நான் யாரையுமே வந்து 100 கொண்டு வாங்க, 500 கொண்டு வாங்க, ஒரு 2 ப்ராடக்ட் ரெண்டே 2 குவான்டிட்டி கூட கொண்டு வாங்க. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்லையும் நாங்கள் எப்பவுமே 2-1 ஸ்டாக் வச்சுப்போம். ஃபாஸ்ட் மொபைலில் இருந்தால் ஒரு 30 குவான்டிட்டி வச்சுப்போம். ஏன்னா ஓவர் நைட்டில் கூட நமக்கு 20 பீஸஸ் ஆர்டர் வந்ததுலாம் இருக்குது. ஸோ சில பொருள் வந்து எப்பயாச்சும் அக்கேஷனால கஸ்டமர் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுப்பாங்க, அந்த கஸ்டமரை எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று வச்சுருவோம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஓகே, ஸோ அதான் நம்மளோட ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ். சார், நம்ம வந்து தவசி முத்து சங்கர் சாருக்கு வந்து இந்த ட்ரேட்மார்க் வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன். என்ன இது ட்ரேட்மார்க் எதுவும் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் புதுசாக பார்க்குறதுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், மந்த்லி ஒன்ஸ் நம்ம தமிழ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் 3 பேர் தேர்ந்தெடுத்து ட்ரேட்மார்க் கிஃப்ட் பண்ணுவோம். சார் வந்து லாஸ்ட் டைம் அந்த ப்ரைஸ் வைஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ட்ரேட்மார்க்கு ப்ளஸ் ஓன் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம். மூணாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் ஃப்ரீயாகவே நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் புரியும். ஸோ சார் ட்ரேட்மார்க் வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ட்ரேட்மார்க் வந்து கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டார். ஸோ அதனால் அந்த ட்ரேட்மார்க் அப்ளை பண்ண காசை நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். சார், நீங்களே பிரித்து எண்ணி பார்த்து சொல்லிடுங்க எவ்வளோ இருக்குன்னு. 7500 அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ 7500 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன், சப்போஸ் நான் ப்ரைஸ் வினரானா எனக்கு கிடைக்காம போடும். அப்படிலாம் இல்லை, நீங்கள் ப்ரைஸ் வினரானா ட்ரேட்மார்க் ரீஃபண்ட் பண்ண போடும். நீங்கள் ப்ரைஸ் வினர் இல்லைனா நான் ட்ரேட்மார்க்கு நானே சொந்த செலவில் அப்ளை பண்ணி தரேன். சாருக்கு வந்து என்னோட சொந்த செலவில் ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் 25,000 டொமைன் ஹோஸ்டிங் டெவலப்மெண்ட் காஸ்ட் எல்லாமே சேர்த்து அவருக்கு பிடிச்ச பேரே டொமைன் கிடச்சிருச்சு. நாங்கள் அதிலே கிரியேட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 20 டேஸில் வெப்சைட்டை கையில் கொடுத்துருவோம். ஸோ அதையும் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஸ்டெப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லாகின் வந்து கரெக்டாக 2 ஹவர்ஸில் உங்களுக்கு மெயிலில் வந்துடும். தேங்க்யூ. ஸோ இது இந்த ப்ரைஸ் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி இ காமர்ஸில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரைஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் பேசிக் லெவல்லேருந்து வராங்க. ஸோ சார், சிலவங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட் சப்போர்ட் இருக்காது, சில சொசைட்டி சப்போர்ட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க சிலவங்க பார்த்தாங்கன்னா லேடி என்டர்பிரனர் நீங்கள் டெவலப் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அவங்களாம் இன்னும் மேலே வந்து அவங்களும் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஓகே, ஸோ அவங்களுக்கும் என்ன என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். யாராவது கோர்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி யாராவது என்ன வந்து கேட்டாங்க, இல்லை எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நான் அவங்ககிட்ட என்ன எதிர்ப்பாங்க, எனக்கு நீங்கள் தேங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதான் என்னோட ஆசை. ஓகே, அப்புறம் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அவங்க ரெண்டு பேருக்கு பண்ணாங்கன்னா ஒரு நிறைய பேர் நிறைய பேரை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி நிறைய கஸ்டமர்ஸாக கடைக்கு வந்துட்டே இருக்காங்க, எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுன்றிருக்கேன் சார். முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார்.